தற்போதைய அண்மைச்செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அண்ணா பல்கலைக்கழக பதிவாளர் கருணாமூர்த்திக்கு நீதிபதி கலையரசன் தலைமையிலான ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. சூரப்பா தொடர்பான ஆவணங்களை கேட்டும் அளிக்காததால் தற்போது இந்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கீதன். கீதன், நீங்க தொடரலாம். அதாவது அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் சூரப்பா மீது 280 கோடி ரூபாய் முறைகேடு குற்றச்சாட்டு தொடர்பாக விசாரணை நடத்துவதற்கு விசாரணை அதிகாரியாக கலையரசன் ஓய்வு பெற்ற நீதியரசர் கலையரசன் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். தற்பொழுது சென்னை கிரீன்வே சாலையில் இருக்கக்கூடிய பொதிகை இல்லத்தில் தற்பொழுது இந்த விசாரணை அலுவலகம் அமைக்கப்பட்டு தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த விசாரணை தொடர்பாக அண்ணா பல்கலைக்கழகத்திடம் கலையரசன் குழு ஆவணங்களை கேட்டிருந்தது விசாரணை நடத்துவதற்காக. ஆனால் உரிய நேரத்தில் அந்த ஆவணங்களை அண்ணா பல்கலைக்கழகம் தர மறுத்ததை அடுத்து தற்பொழுது அண்ணா பல்கலைக்கழக பதிவாளர் கருணாமூர்த்திக்கு நீதியரசர் கலையரசன் குழு தற்பொழுது சம்மன் அனுப்பியிருக்கின்றது. சம்மன் அனுப்பி ஆவணங்களுடன் நேரில் வந்து ஆஜராகுமாறு தற்பொழுது அவருக்கு அந்த சம்மனில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் அவர் நாளை அல்லது நாளை மறுநாள் இங்கு கலையரசன் தலைமையிலான அந்த விசாரணை குழு முன்பு ஆஜராவார் என்று இங்க இருக்கக்கூடிய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அண்ணா பல்கலைக்கழகம் தொடர்பான அந்த ஆவணங்களை கேட்டும் தராத காரணத்தால் தற்பொழுது நேரடியாக ஆஜராக சொல்லி அவருக்கு உத்தரவு இடப்பட்டுள்ளது. கீதன், தற்போது கலையரசன் குழுவினுடைய விசாரணை என்பது எந்த கட்டத்தில் இருக்கிறது? தற்போது ஆவணங்களுடன் நேரில் ஆஜராக வேண்டும் அப்படின்னு உத்தரவிட்டிருக்காங்க. ஒருவேளை பல்கலைக்கழகத்திற்கே நேரில் சென்று விசாரணை நடத்துவதற்கான வாய்ப்பு ஏதேனும் இருக்கிறதா? அதாவது ஏற்கனவே கலையரசன் குழு தெரிவித்திருந்தார்கள், குறிப்பாக அவர்கள் ஆவணங்களை அதாவது புகார்களை முதற்கட்டமாக ஆய்வு செய்ய வேண்டும், அதனைத் தொடர்ந்து அண்ணா பல்கலைக்கழகத்திடமிருந்து ஆவணங்களை பெற்று அந்த ஆவணங்களையும் ஆய்வு செய்த பிறகு அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தருக்கு அதாவது சம்மன் அனுப்ப வேண்டி சம்மன் அனுப்ப வேண்டியிருந்தால் சம்மன் அனுப்பி அவரை நேரில் ஆஜராக சொல்லி விசாரணை நடத்தப்படும் என ஏற்கனவே தெரிவித்திருந்தார்கள். இதன் ஒரு பகுதியாக தான் தற்போது ஆவணங்களை அவர்கள் முதற்கட்டமாக கலையரசன் தலைமையிலான குழு கேட்டிருக்கின்றார்கள். ஆனால் அந்த ஆவணங்கள் அங்கே கலையரசன் குழு அவர்களுக்கு ஒப்படைக்கப்படவில்லை. எனவே தற்பொழுது அவரை நேரில் ஆஜராக ஆவணங்களோடு நேரில் ஆஜராக சொல்லி சம்மன் அனுப்பப்பட்டிருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து அந்த ஆவணங்களை ஆய்வு செய்த பிறகு தேவை ஏற்படின் அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தருக்கு சம்மன் அனுப்பி அவர் நேரிலும் விசாரிக்கலாம். அதே போல ஏற்கனவே கலையரசன் தெரிவித்திருந்தார், நேரில் சென்று விசாரணை நடத்துவதற்கான தேவைகள் ஏற்பட்டால் தான் அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு நேரில் சென்று விசாரணை நடத்துவேன் என்றும் தெரிவித்திருந்தார். எனவே அதற்கான வாய்ப்புகளும் வரக்கூடிய நாட்களில் எழக்கூடும் என்று வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நன்றி கீதன், விரிவான விவரங்களுக்கு.